ஹாய் வாஸ் வெல்கம் டு தினேஷ் குமார் சரி. இந்த வீடியோவில் வந்து நம்ம சிக்லோ கஃபே பற்றி பார்க்க போகிறோம். சிக்லோ கஃபே அப்படிங்கிறது கோட்டூர்புரத்துலேயும் இருக்குது, அதே நேரத்தில் ஈசிஆரில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற பிவிஆர் தேட்டருக்கு முன்னாடி அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சிக்லோ கஃபேல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணுமே வந்து ஃபுட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் அங்கே போய் என்னென்ன டிஷ் ஆர்டர் பண்ணேன், எப்படி இருந்தது, எவ்வளோ ஆச்சு, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தினேஷ் குமார் சரி இனி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்லோ கேஃபே, நான் போன சிக்லோ கேஃபே பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருந்துச்சு. ஈசிஆரில் பிவிஆர் காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு தெரியும், புதுசாக டோல் கிட்டே வந்து பிவிஆர் தியேட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து எம்டியாக தான் இருந்தது. இப்போ அங்கே பெருசாக வந்து சிக்லோ கேஃபே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சிக்லோ கேஃபே ஆல்ரெடி எங்கே ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரமில் வந்து ஒரு பிரான்ச் இருந்தது. இவரோட கான்செப்டே வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக சைக்கிளாக இருக்கும், சைக்கிள் தான் வந்து சிக்லோ, சிக்லோவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப சேஃபான ஒரு ப்ரொடக்ஷனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸ்லாம் இருக்கும், அவங்களுடைய கோட்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். சிக்லோ வே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும். ஒரு நல்ல நீட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் காமா ரிலாக்ஸிங்காக சாப்பிடணும் அப்படி இல்லைனா ஒரு லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பிவிஆரில் இருக்கிற சிக்லோக்கு போகலாம். நாங்கள் வந்து ஒரு பிரஞ்ச் டைமுக்கு தான் போனோம், கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12:00 ஆயிடுச்சு. சரி பிரஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்தோம். நல்ல ஒரு விலாசமான இடம், உள்ளே வந்து ஒரு பேஸ்கெட் பாலே விளாடலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இடம். அண்ட் அவங்க வந்து அங்கே நிறைய பேஸ்ட்ரீஸ்லாம் வச்சுருந்தாங்க, டெசர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் பீஸாக்கு வந்து அவங்களே வந்து அந்த ஓவன் வச்சுருந்தாங்க, பெரிய ஓவன், இந்த எலக்ட்ரானிக் ஓவன்லாம் கிடையாது, இந்த கிளே ஓவன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு வீடு மாதிரி இருக்கும், ஒரு குகம் மாதிரி இருக்கும், அது வச்சுருந்தாங்க. அது தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது பீஸா ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி செய்கிறாங்க, உங்களுக்கு வந்து என்னென்ன போடணும், ஆலிவ்ஸ் ஜாஸ்தியாக போடணும் இல்லை மஷ்ரூம் போடணும், ஏதாவது கஸ்டமைசேஷன் இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த செஃப்பை பார்த்து சொல்லலாம். அவங்க வந்து உங்களை பார்த்துட்டே வந்து அந்த பீஸா வந்து போடுவாங்க. நாங்கள் வந்து பீஸா சாப்பிட்ற மூடில் இல்லை, பிரஞ்ச் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு பர்கர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் ஆர்டர் பண்ணோம். பர்கர் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா ஆயிடுச்சு. பர்கர் வந்து நம்ம 50 ரூபாவுக்கு சாப்பிட்ருக்கோம், மெக்டிலலாம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 250 ரூபாக்கு சாப்பிட்ருக்கோம். 500 ருபீஸ்க்கு பர்கரில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டது வந்து ஒரு சிக்கன் பர்கர். அந்த பன்னு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அண்ட் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அடுத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாஸ்தா வாங்கினோம். நம்ம நிறையா பாஸ்தா சாப்பிட்ருப்போம், பட் இந்த பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற அந்த பட்டர் அண்ட் அவங்க செஞ்ச அந்த சாஸோட அந்த ஃப்ரெஷ்னஸை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பாஸ்தா வாங்கினீங்கன்னா தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம். குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தது, ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ட திராமிஷு கேக். ஸோ திராமிஷு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ளேவர், மாஸ்கர்போனே அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனோட வரும், சாக்லேட் வெனிலா அப்படிலாம் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த காம்பினேஷன் வந்து மாற்றிருக்காங்க. இங்கே வந்து இவங்க வந்து திராமிஷு கேக் இருக்குது அப்படின்னாங்க, நாங்கள் வந்து ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அந்த கேக் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நார்மலான கேக் மாதிரி தான் இருந்தது, பட் அதில் வந்து லேடிஸ் ஃபிங்கர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேடிஸ் ஃபிங்கர்னா வெண்டைக்காய், வெண்டைக்கால பேஸ்ட்ரியா, வெண்டைக்கால ஸ்வீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கெப்டிக்கலாக தான் வந்து அதை ஆர்டர் பண்ணேன். காஃபி பவுடர் இருக்குது, சாக்லேட் இருக்குது, அதே நேரத்தில் சீஸ் இருக்குது, என்னென்னமோ சொன்னாங்க. சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா சமையாதது. இது வரைக்கும் நிறையா திராமிஷு அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்குற கேக் இல்லை ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கேன், பட் அங்கே வந்து அந்த கேக் வந்து அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிட்ட ஐட்டம்ஸ்லேயே வந்து இருக்கிறதுலே டாப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்தா தான். பாஸ்தா வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் சூப்பராகவும் இருக்கும், அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், அதே நேரத்தில் டேஸ்டியான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா திராமிஷு. ஸோ சிக்லோ கேஃபே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்ன, நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இனிமேல் ஈஸியாக இல்லை நீங்கள் வந்து லாங் ரைட் போயிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா லஞ்ச் ஸ்பாட்டுக்கு வந்து இந்த சிக்லோ கேஃபே வந்து ஞாபகத்துக்கு வரும். இது மாதிரி நிறைய நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் தினேஷ் குமார் சரி. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிறோம். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் டிகே.